கிரிக்கெட் இந்தியர்களையும் கிரிக்கெட்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது. நாடி நரம்புகள் எல்லாத்துலேயும் முறுக்கேறி போன ஒரு விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட்டு தான். சோம்பேறித்தனமான விளையாட்டு அப்படின்னு நிறையா பேர் சொன்னாலும் இது தாங்க எங்களை சுறுசுறுப்பாக்கக்கூடிய விளையாட்டுன்னு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம கிரவுண்டில் இறங்கி கிரிக்கெட் விளையாடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப உற்சாகமாக கைதட்டி ஆரவாரமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அரங்கேறக்கூடிய நாடு தான் நம்முடைய இந்தியா. இப்படிப்பட்ட இந்தியா T20 வேர்ல்டு கப்பில் பங்கேற்கிறதுக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிட்ச் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிட்ச். இது வந்து மேடு பள்ளங்களாக இருக்கான்னு கேட்டால் சமதளமாக தான் இருக்குது, ஆனால் எந்த பக்கம் பந்து போட்டாலும் எப்படியாவது குத்தி போய் பேட்ஸ்மேன்களுடைய உடம்பை பதம் பார்க்கக்கூடிய அளவிலான ஒரு பிட்சு. சரியாக பிச்சு வடிவமைக்க தெரிந்த நபர்களை வச்சு தயாரிக்கப்பட்டாலுமே இது அந்த அமெரிக்கா அப்படிங்கிற புதிய ஆடுகளத்துக்கு செட் ஆகலை அந்த பிச்சு. இதனால் பேட்ஸ்மேன்கள்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. டே எந்த பக்கம்டா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜீவா படத்தில் நம்முடைய சூரி ஒரு ஓவரில் வந்து பயங்கரமாக அடி வாங்கி போல்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் இங்கே விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாமே நடந்துக்கக்கூடிய விதத்தை பார்க்க முடியுது. நேற்றைய தினம் ரிஷப் பண்ட் விளையாடக்கூடிய ஆட்டத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். டேய் எந்த பக்கம்டா அடிக்கிற, இந்த பக்கம் நீட்டுற, அந்த பக்கம் நீட்டுற, பந்து போக மாட்டேங்குதாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பேட்டிங் இருந்தது. ஆனாலும் பாகிஸ்தான் வீரர்களுடைய ரொம்ப அசாத்தியமான திறமையான ஃபீல்டிங்கால் 3 கேட்சை விட்டுட்டாங்க. அதனால் அவர் பொழைச்சி போய் 42 ரன் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சார் அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தான் அதிகமான அளவில் எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்துருந்தது. ஓவர் த்ரோ வேறு அதிகமாக இருந்தது, ஒய்டு அதிகமாக இருந்தது. இந்த ரேஞ்சில் ஒரு 20 ரன்னை விட்டு கொடுத்தாங்க. இப்படி வந்து பாகிஸ்தான் இறக்கப்பட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர, இந்தியா வந்து அதிரடியாக விளையாடி ஜெயித்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ரோஹித் சர்மா வந்து வந்த வேகத்தில் முதல் ஓவரில் வந்து ஒரு 8 ரன் வந்து அடித்தார், உடனே மழை வெஞ்சிருச்சு. அதிசயமாக இருந்தால் அடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்ச ஒரு காரணத்தினால அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து போட்டி தாமதமாக தான் தொடங்குச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ரெண்டு பேருக்கு இடையில டை ஆகி பாயிண்ட்ஸை பிரித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க போலப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் இந்தியா பேட்டிங்கை தொடர்ந்து ஆடிச்சு. ஆனால் அடித்த தினமும் 119 ரன் தான். ஏன் அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் கூட ரொம்ப பெரிய அளவில் விளையாடலை. ஆனால் இதில் சூப்பரான ஒரு பேட்டிங் பண்ணவர் யாருன்னா அக்ஷர் பட்டேல் தான். 20 ரன் அடித்தார் 18 பாலுக்கு. நல்ல பேட்டராக வந்து அவர் மட்டும்தான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து சூப்பராக இருந்தார். கோலிலாம் அசால்ட்டாக வந்து ஆஃப் சைடில் கேட்ச் கொடுத்துட்டு ஓடி போயிட்டார். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பவுலர்ஸ்லாம் வந்து ஓரளவு கை கொடுக்க 19 ஓவருக்குள்ளே இந்தியா ஆல் அவுட் ஆகி 119 ரன்னுக்கு வெளியே போயிடுச்சு. அடுத்து பேட்டிங் பண்ண வந்த பாகிஸ்தான் பயங்கரமாக விளாண்டு ஜெயிச்சிருவாங்க போல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரிஷ்வான் மட்டும் ஓரளவு வந்து தாக்குப்பிடிச்சு விளையாண்டார். அதற்கு பிறகு வந்து வந்திருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள்லாம் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப பெரிய அளவில் அவங்களால சாதனை படைக்க முடியல. பட் பாகிஸ்தான் தரப்பில் இந்தியா வந்து 3 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பவுலர் சூப்பராக 3 விக்கெட் எடுத்தாங்க. ஆனால் இந்தியா தரப்பில் 3 விக்கெட் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பும்ரா. ஸோ பும்ராவுடைய சூப்பரான பவுலிங் அப்படிங்கிறது நல்லா எடுத்து கொடுத்துச்சு அந்த பிச்சில். நல்லா இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாத்துக்குமே வதக்கு வதக்குன்னு யாக்கராக போட்டு எடுத்தார். நல்லா பவுலிங்கை வெளிப்படுத்தினார், சூப்பராக வந்து ஓவரை போட்டு கட்டுப்படுத்தினார். அந்த வகையில் வந்து இந்தியாவுக்கு ஏகப்பட்ட ரன்னு சேவ் ஆச்சு. கடைசி ஓவரில் அதிகமான ரன்னு தேவைப்பட்டப்போ கூட நம்ம இந்தியா வந்து பெரிய அளவில் ரன்னை கொடுக்கலை. மொத்தமாக 113 ரன்னுக்குள்ளே அவங்கள விக்கெட்டை வந்து 1 விக்கெட் மட்டும் மீதி இருந்தது, 9 விக்கெட் அவங்களுக்கு போயிருந்தது பாகிஸ்தானுக்கு. ஸோ சுருக்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரிஸ்வானை வந்து நேரடியாக நம்முடைய பவுலர் வந்து பந்தை வச்சு எரியக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாதிரி இருக்குது. வீடியோக்கள் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி தெரியுதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஈவெண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பீரியடில் ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் தான் இந்த மாதிரி எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து ரொம்ப பெரிய அளவில் சீண்டி பார்த்து அவங்களுடைய ஈகோவை தூண்டி ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கக்கூடிய மேட்ச்சில் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் 1990s நடந்துருந்துச்சுன்னா பெரிய கலவரமே நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அதெல்லாம் மறந்துட்டு வந்து ஏ விளாட்டு விளாட்டு தாயா போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிந்த நபரை கூட யாரும் பெருசாக எடுத்துக்கல. பேட்ஸ்மேனும் அதை ரொம்ப பெரிய அளவில் வழிதாங்கிக்கிட்டே அடுத்த பாலை சந்தித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது வேற கதை. இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாண்டு முடிச்சுட்டாங்க. இதில் பாகிஸ்தான் வந்து தோற்று போயிடுச்சு. சரி, பாகிஸ்தான் இனிமேல்
இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே யூஎஸ்ஏவோட தோத்துருக்கு. அமெரிக்காவோடைய தோத்தாடி இந்தியாவுடைய ஜெயிக்க போகுது அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. பாகிஸ்தானை பொறுத்தளவில் ஏற்கனவே வந்து கடந்த முறை ரன்னர், எப்படி வேர்ல்டு கப்பினுடைய ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க போன T20. அதுவும் எப்படின்னா, அவங்களுக்கு லக்குனால தான். அவங்க சூப்பர் எயிட்டுக்கு முன்னாடியே வெளியேற வேண்டியது, கடைசியில் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்ததற்கு பிறகு அவங்க எளிமையாக ஃபைனலுக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு பிரகாசமாக, செமிஃபைனல் போனாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலுக்கும் போய் ரன்னர் கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் அவங்களுக்கு தேடி வருமா அப்படிங்கிறத தான் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு, இந்தியாவுக்கு வந்து இப்போது ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு மேட்ச் அயர்லாந்தோட ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாகிஸ்தானும் வந்து அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்கு. நம்ம இது இப்போ யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா கையில் தான் இருக்குது. அமெரிக்கா இனிமேல் வரக்கூடிய மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கனடாவோட, இன்னொன்று பாகிஸ்தானோட வந்து ரெண்டு மேட்ச் வந்து அவங்க விளாண்டுருக்காங்க. ரெண்டில் வந்து ஒன்று வின் ஆகிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ரெண்டு டீம் வந்து தோக்கணும். இப்போ நம்ம ரெண்டு டீமுமே முதல்ல வந்து தோத்தாகணும். அப்படி தோத்துச்சு அப்படின்னா அடுத்து விளையாட வரக்கூடிய இந்தியாவுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது, ஒன்று யூஎஸ்ஏவோட இன்னொன்று கனடாவோட. இந்த ரெண்டு மேட்ச்சை ரெண்டு டீமோடையும் இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தான் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரம் அது வந்து அயர்லாந்துக்கிட்ட வந்து யூஎஸ்ஏ தோக்கணும். யூஎஸ்ஏ தோத்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ரெண்டு ரேட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இப்போ மழை வந்துருச்சு, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து மேட்ச் வந்து டை ஆகி பாயிண்ட்ஸை பிரித்து கொடுக்கக்கூடிய சூழல் வந்து ஒரே ஒரு மேட்சில் நடந்தால் கூட பாகிஸ்தான் இனிமேல் சூப்பர் எயிட் சுற்றுக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் உள்ளே வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தானுக்கான மேட்ச் செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது, இன்றைக்கி தேதிக்கு வந்து T20 அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடானது. ஸோ மிகப்பெரிய அளவிலான வர்த்தகம் வந்து இந்த T20 இருக்குது. ஏன் அப்படின்னா, $70,000 தான் IPL ஃபைனல் மேட்ச்க்கே கிடைக்கிது. ஆனால் யூஎஸ்ஏல நடக்கக்கூடிய மேட்ச்சில் IPL கிடைக்கிறத விட $7 மில்லியன் அளவிற்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குவிஞ்சிருக்குங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா அப்படி ஒரு போட்டி நடத்துது அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியும். ஏன் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து அமெரிக்காவுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய நாட்டாம, அவங்க ஒரு போட்டி நடத்துகிறாங்க. பேஸ்பாலுக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு நபர்கள் அவங்க. மற்றபடி வந்து கிரிக்கெட்டுக்கு அவங்க பெரிய அளவில் இது வரைக்கும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால புதுசாக வந்து அமெரிக்காவில் ஒரு பிச்சை உருவாக்கியிருக்காங்க நியூயார்க்கில். இந்த பிச்சு தான் இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாலுமே அமெரிக்கா நடத்துதுங்கிறதுனால மற்ற நாடுகளால் தவிர்க்க முடியல, வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கலந்துக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான லாபம். ஸோ பாகிஸ்தானை உள்ளே வர வைக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன மாதிரியான வேலையும் செய்யும். ஸோ அமெரிக்கா வந்து இந்த மேட்ச்சில் வந்து தோற்று, வெளியில் அயர்லாந்தோடு நடக்கக்கூடிய மேட்ச்சில் தோற்று பாகிஸ்தானை மறுபடியும் உள்ளே வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் கூட ஈடுபடுவாங்க, வணிக ரீதியாக ஜெயிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் வந்து யூஎஸ்ஏ டீமுக்கு இருக்குங்கிறதுனால பாகிஸ்தான் மறுபடியும் சூப்பர் எயிட்டுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது வணிக நோக்கத்தில். திறமை அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே திறமை அப்படிங்கிறதே யார் பலவீனமானவனோ அவனை அடித்து ஜெயிப்பவன் தான் இங்கே திறமைசாலின்னு தான் சொல்கிறமே தவிர, திறமைக்கான அடையாளம் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. ஒருத்தனோட ஒருத்தன் திறமைசாலி, அவ்வளோதான். அந்த வகையில் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் தோத்தான் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு தாண்டி வந்து ஃபைனலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a call.